தற்போது எண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 2 RSS ஊர்வலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் சார்பாக திருச்சியில் சமூக நல்லிணக்க சங்கிலி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சியில் RSS ஊர்வலத்திற்கு அக்டோபர் 2 அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கம் வழங்க நாம் கேட்கலாம். மகாலிங்கம், விவரங்கள் என்ன? RSS சார்பில் ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்று சில கட்டுப்பாடுகளுடன் இந்த ஊர்வலம் நடத்தலாம் என அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2 அன்று RSS ஊர்வலம் திருச்சியில் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து சமூக நல்லிணக்க மனித சங்கிலி நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் சூழ்நிலை ஏற்படும் நிலையில் இந்த RSS நடத்தக்கூடிய ஊர்வலத்துக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் இதுக்கு அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவலரை கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மாவட்டங்களில், அதாவது புறநகர் பகுதிகளிலும் இந்த RSS பேரணிக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படி என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தெரிவித்துள்ளார். இதனால் வந்து திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த RSS ஊர்வலத்துக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேற எந்த ஊர்வலத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது என்றும் பல்வேறு கட்சி அரசியல் கட்சியினர் சில அமைப்புகள் யாரும் அன்றைய தினம் எந்த ஊர்வலமோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்தக்கூடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.